பொது சிருஷ்டியில் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 52-50 பக்கம் 164 தலைப்பு அழகுள்ள பிள்ளையாகிய மோசே ஆதார வசன பகுதி யாத்ராகமம் 1:22 2:10 இம்மாதிரியான சூழ்நிலையில்தான் மோசே பிறந்தார். மோசேயின் பெற்றோர்கள் இருவரும் பயபக்தியுள்ளவர்கள் என பதிவானது சுட்டிக்காட்டுகின்றது. ஆகையால் மோசே அழகுள்ள பிள்ளையாக இருந்தார் என்ற பதிவில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வெகு சில பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகள் அழகிற்கு நேர்மாறாய் இருக்கையில், அதாவது ரூபத்திலும் குணத்திலும் எழிலுள்ளவர்களாய் இருப்பதற்கு நேர்மாறாய் இருக்கையில், குறைபாடுகளுக்கான பொறுப்பானது பெற்றோர்களாகிய தங்கள் மீதே இருப்பதை உணர்ந்து கொள்வதாக தெரிகிறது. ஆனால் அதற்கென்று எந்த ஒரு மனித ஜோடியினாலும் முழுமையாய் பூரண குழந்தையை கொள்வது சாத்தியம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று அர்த்தமாகாது. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. யோபு 14:4. ஆனால் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவெனில், கவனமுள்ள இனப்பெருக்கமானது விலங்குகளின் ரூபத்தையும் சாயலையும் குணத்தையும் தாக்கத்திற்குள்ளாக்குகின்றது மற்றும் கனிகளையும் மலர்களையும் கூட மேம்படுத்துகின்றது. இதே ஆற்றல் மண்குலத்தின் விஷயத்திலும் கூட காணப்படும். ஆம், இதனிலும் மேலாய் காணப்படும். ஏனெனில் பெற்றோரும் சரி, அரசாங்கமும் சரி, மனுஷ திருமணத்தில் துணைவியை தெரிவு செய்யும் விஷயத்தை புறக்கணிக்கின்றது இல்லை என்றாலும் உலகிலேயே அறியப்பட்டிருக்கும் மிகவும் ஆச்சரியமான ஆற்றலை திருமணம் ஆனவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கின்றனர். இந்த ஆற்றல் மூலம் குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே குழந்தையினுடைய குணலட்சணம் மற்றும் சாயல் விஷயத்தில் தாக்கம் ஏற்படுத்த முடிகிறவர்களாக இருக்கின்றனர். மற்றும் பிள்ளை பிறந்த பிற்பாடும் இந்த ஆற்றலானது, அதாவது மனதின் ஆற்றலானது புறக்கணிக்கப்படக்கூடாது. இந்த இயற்கையின் சட்டமானது அறிவுள்ள கடமை உணர்ச்சியுள்ள ஜனங்களினால் தெளிவாய் அடையாளம் கண்டுணரப்படுமானால் எத்தனை சீக்கிரமாய் மாற்றங்கள் உண்டாகும். இப்படி உணரும் பெற்றோர்கள் பிள்ளைகளை சாயலிலும் ரூபத்திலும் குணலட்சணத்திலும் அழகுள்ளவர்களாக உலகிற்கு கொண்டு வருவதற்கு மாத்திரம் விரும்பிடாமல் இன்னுமாக இது விஷயத்தில் தங்களால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்யாமல் இருப்பதை குற்றமாகவும் உணர்வார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஒவ்வொரு தாயும் தனது கர்ப்ப காலத்தில் தன்னுடைய மனநிலையானது மென்டல் மூட்ஸ் தன் பிள்ளைக்கு ஒன்றில் ஆசீர்வாதமாகவோ அல்லது சாபமாகவோ இருக்கும் என்று உணர்வாளானால் தீய மனநிலைமைகளையும் சண்டைகளையும் எதிர்ப்பதில் அவள் எத்தனை விடாமுயற்சியுடன் காணப்படுவாள். தான் வாசிப்பவைகள் விஷயத்திலும் தனது தோழமையின் விஷயத்திலும் தனது மனப்பான்மையின் விஷயத்திலும் எத்தனை ஜாக்கிரதையாய் இருப்பாள். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கர்மமுள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் எனும் அப்போஸ்தலரின் அறிவுரைகளை நடைமுறைப்படுத்துவதிலும் இப்படியாக தன்னால் சிந்திக்க முடிந்த உயர்ந்த சிறந்த கருத்துக்களை தன் பிள்ளையினிடத்தில் பதிய வைத்திடவும் எத்தனை உண்மையாய் நாளிடுவாள். பிலிப்பியன் 4:8. தகப்பன் தன் பொறுப்பினை உணர்வாரானால் தன் முழு கடமையினையும் நிறைவேற்றுவதில், அதாவது தகப்பனாகவும் ஜீவன் அளிப்பவராகவும் மாத்திரமல்லாமல் தாயானவளுக்கு பாதுகாவலனாகவும் பராமரிக்கிறவனாகவும் இருந்து மனித ஜீவியத்தின் மிக முக்கியமான இப்பணியின் போதும் அவளது மிகுந்த தேவையின் போதும் தன்னால் முடிந்த உதவியினை அவளுக்கு அளிப்பதில் எத்தனை கவனமாய் இருப்பார். கர்ப்ப காலத்தில் விசேஷமாக தாயானவள் நலமானவைகளையும் மகத்துவமானவைகளையும் சிறந்தவைகளையும் தூய்மையானவைகளையும் அறிவுள்ளவைகளையும் கலை நயங்களையும் முன்வைத்திடும் காரியங்களினால் சூழப்பட்டிருக்க வேண்டும். தகப்பன் விசேஷமாய் பரிவு கொண்டவராகவும்
தாயினுடைய மனதை கவலையின்றி வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறவராகவும் இருக்க வேண்டும். ஒருவேளை சௌகரியங்கள், ஓவிய படங்கள், கலைகள் முதலியவைகளை வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு மிகுந்த தரித்திரம் இருக்குமானால் இவைகளுக்கு பதிலாக தாயிடம் உயர்ந்த மேன்மையான காரியங்களை சம்பாஷிக்க வேண்டும். அல்லது இவைகள் குறித்து அவள் கேட்கும்படிக்கு தகப்பன் வாசித்துக் கொடுக்கலாம். ஆ, தங்களுடைய வேகமாய் ஓடும் குதிரைகளையும் ஆடம்பரமான நாய்களையும் புறாக்களையும் பன்றிகளையும் இனப்பெருக்கம் செய்வதில் செலுத்தப்படும் அதே அக்கறையானது தங்கள் சொந்த குடும்பங்களின் விஷயத்திலும் அதிக வெற்றிகரமாய் செயல்படுத்தப்படலாம் என்று நாகரிகமான ஜனங்கள் என்றுதான் கற்றுக்கொள்வார்களோ, அப்படி கற்றுக்கொண்டால் ஆச்சரியமான விளைவுகள் காணப்படும் என்பதில் யாருக்கேனும் சந்தேகம் வருமோ? ஆமென்.